ஹாய், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ஒரு அறுவடை வீடியோ தான் பார்க்க போகிறோம். கொஞ்சம் கத்திரிக்காய் இருக்குது, கொஞ்சம் பாவக்காய் இருக்குது, கொஞ்சம் தக்காளி இருக்குது, புதினாலாம் இருக்குது. கொஞ்சம் உங்கள் வீடியோ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தக்காளி பறிச்சிக்கலாம். நம்ம நல்லா வந்துருக்குதுங்க காய்கறிலாம். நான் வந்து டெய்லி ரெண்டு மூணு வந்து பூ பிஞ்சு மாதிரி தான் இருக்குது. எல்லாம் ஃபுல்லாக நிறைய இங்கே பாரு, ஃபுல்லாக பிஞ்சு தான் வச்சுருக்குது. வாங்க அடுத்தது பாவக்காய் பறிக்கலாம். பாருங்க, அதில் ஒரு பாவக்காய் இருக்கு, இங்கே ஒரு பாவக்காய் இருக்கு, இன்னொரு கடையில் ஒரு மூணு பாவக்காய் இருக்குது. அதை அப்போ பறிச்சுக்கலாம். கத்திரிக்காய் பறிச்சுட்டு போயிடலாம். நம்ம கத்திரிக்காய் நல்லா நிறைய வந்திருக்குங்க, செம்ம காய்ங்க. இந்த வட்டத்தில் பாருங்கள், இன்னும் எவ்வளோ பிஞ்சிருக்கு பாருங்க, நல்லா பிஞ்சு தான் இருக்குது. இது இங்கே ஒரு கத்திரிக்காய் இருக்குது, இங்கே பாருங்கள் இன்னும் எவ்வளோ பிஞ்சிருக்குங்க, செம்ம காய்ங்க. இது பாருங்கள் எல்லா இடத்துலையும் பிஞ்சு தான் இருக்குது. இதில் இருக்க கத்திரிக்காய் பறிச்சுக்கணும். எவ்வளோ கத்திரிக்காய் பாருங்க, அந்த வாட்டி சரியான கத்திரிக்காய். அந்த வாட்டி இங்கே அதில் ஒரு கத்திரிக்காய் அதிகம் பிடிச்சிங்க. இங்கே பாருங்கள், இதில் எவ்வளோ பிஞ்சு இருக்குது பாருங்கள். இங்கே பிஞ்சு, இங்கே பிஞ்சு, இதில் என்ன பிஞ்சு நிறையா இருக்குது. இன்னொரு ரெண்டு மூணு நாள் இதுலேயும் பறிக்கலாம் இருக்குது நிறையா. இது பாருங்கள், சரக்காய் பொடி கீழே பாருங்கள், வேர்லேருந்தே பூ வச்சுட்டு வருது பாருங்கள். எப்படி ஃபுல்லாக பூ தான், பிஞ்சும் எடுத்துருச்சு. இது பாருங்கள் பிஞ்சு, இங்கே பிஞ்சு, கொத்து கொத்தா தான் இங்கே பூக்குது. எவ்வளோ பிஞ்சு பூ இருக்குது பாருங்க. இந்த கத்திரிக்காய் செடியில் பாருங்கள், இதுலேயும் பூ நிறையா இருக்குது. அடுத்தது நிறைய கிடைக்கணும் நினைக்கிறேன் நம்மளுக்கு. இந்த கத்திரிக்காயிலையும் பூவும் பிஞ்சுமா இருக்குது பாருங்கள். இந்த கத்திரிக்காய் செடியில் இப்போ தான் பூ எடுக்குது, இந்த ரெண்டு கத்திரிக்காய் செடியிலையும். இந்த மந்த கலைக்கிறது கொஞ்சம் அதையும் பறிச்சிக்கலாம். நம்ம இந்த பாருங்கள் பிஞ்சு இருக்குது, பிஞ்சு செடி, செம்பருத்தி செடி எதுவும் கொண்டு காமிச்சிருக்கேன். பாவக்காய் பாருங்கள், அவ்வளோ பெரிய பாவக்காய். இன்னும் பிஞ்சு நிறையா எடுத்துருக்கோம். இங்கே பாருங்கள், இங்கே பிஞ்சு இருக்குது, இங்கே பிஞ்சு இருக்குது, இங்கே ஒரு பாவக்காய் இருக்குது, அதையும் பறிச்சுக்கலாம். இது அங்கே ஒரு பாவக்காய் இருக்குது, அதையும் பறிச்சுக்கலாம். இதோட நல்ல காய்ங்க. முருங்கை மரம், இந்த தக்காளி செடியும் தக்காளி நிறையா எடுத்துருக்கு. இது வரையும் ஃபுல்லாக தக்காளி இருக்குது. இன்னும் கொஞ்சம் மந்தக்களி இருக்குது, இங்கே கொஞ்சம் மந்த கழிக்கிறது இருக்குது, இதையும் பறிச்சுக்கணும். இந்த புதினாவையும் கொஞ்சம் பறிச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், கத்திரிக்காய் சூப்பர் சூப்பரான கத்திரிக்காய். எப்படி ஒரு கால் கிலோ இருக்கும் நினைக்கிறேன் கத்திரிக்காய். பாவக்காய் ஒன்று எவ்வளோ பீஸு பாருங்கள், பாவக்காய் வந்துட்டு ஒரு 300 கிராம் இருக்கும் நினைக்கிறேன். கொஞ்சம் இருக்கும், கொஞ்சம் தக்காளி பறிச்சிருக்கிறோம். இன்றைக்கி ஒரு அறுவடை சூப்பராகவே முடிஞ்சுது. இன்னும் இருக்குது நிறையா,
அதெல்லாம் அடுத்த அறுவடைக்கு நம்ம பறிச்சுக்கலாம். ஓகே, வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.